அடுத்தது வந்து நம்ம தோடுடைய செவியன் அந்த பாடலுக்கு நம்ம ஐயா வந்து எப்படி வந்து ஒரு ஒரு வரியா பாடி அது எப்படி தாளம் போடணும் எப்படி பிரிச்சு சீ பிரிச்சு பாடணும் பாடுறப்ப நமக்கு வந்து எப்படி எளிமையா அந்த வார்த்தையை படிக்கிறது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதை ஒரு ஒரு வரியா நீங்க கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியும். இப்ப தோருடைய செவியன் ஒரு லைனை வந்து எப்படி படிக்கணும் முதல் வரியை வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கறத இப்ப சொல்லி காமிப்பாங்க. திருச்சிற்றம்பலம் தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதி சூடி தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் சூடி இப்ப அந்த வரியை செவியன் திரும்ப நீங்க ஐயா பார்த்தப்ப சேர்ந்து நீங்களும் தாளத்தோட பாடணும். தோடுடையோர் தூவெண் மதி சூடி காடுடைய சுடலை காடுடைய சுடலை காடுடைய சுடலை பொடி பூசியன் கவர் கள்வன். இப்ப இரண்டாவது வரிய எப்படி அதே மாதிரி பிரிச்சு அந்த தாளத்தோட பாடுறது அப்படிங்கறத இன்னொரு தடவை சொல்லுவாங்க. அதை முதல்ல காதல வாங்கிங்க. இப்ப நீங்க பாட வேணா அதை கேட்டுக்கிட்டு அதுக்கு அடுத்து தொடர்ந்து நீங்க அந்த தாளத்தோட பாடணும். இப்ப இரண்டாவது வரி காடுடைய சுடலை காடுடைய சுடலை பொடி பூசியல் உள்ளம் கவர் கள்வன். காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் தோறதுன்னா அந்த உணர்வோட பாடணும். அதாவது சுடுகாட்டுல உள்ள சாம்பலா உடம்பு ஃபுல்லா பூசிக்கிட்டு என் உள்ளத்தை கவர்ந்த இருக்கிற என் உள்ளத்தை கவர்ந்த கல்வனே அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. அப்ப அதை வந்து அதை உணர்வு பூர்வமா நம்ம என்ன பண்ணணும் அதை சொல்லிக்கிட்டு அந்த வார்த்தையை உச்சரிக்கிறப்ப அந்த உணர்வோட அதை பாடணும். இப்ப வந்து ஐயா பாடுவாங்க, அது கூட சேர்ந்து நீங்க பாடுங்க. திருச்சிற்றம்பலம் காடுடைய சுடலை காடுடைய சுடலை காடுடைய சுடலை பொடி பூசியல் உள்ளம் கவர் கள்வன். காடுடைய சுடலை பொடி பூசியல் உள்ளம் கவர் கள்வன்.
ஏடுடைய மலரான் ஏடுடைய மலரான் உனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த ஏடுடைய மலரான் ஏடுடைய மலரான் உனை நாட்பணிந்து அருள் செய்த ஏடுடைய மலரான் உனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த ஏடுடைய மலரான் உனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த திருச்சிட்டம்மா பீடுடைய பிரமாபுரம் பீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றே பீடுடைய பிரமாபுரம் இவனன்றே இப்ப ஐயா அவர்கள் பாடுறப்ப அத காதல வாங்கிட்டு தொடர்ந்து நீங்களும் பாடணும் திருச்சிட்டம்பலம் பீடுடைய பிரமாபுரம் பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனந்தே பீடுடைய பிரமா புறமேவிய பெம்மான் இவனன்றே இறுதி வரியில வந்து அவரை சொல்லிடுறாரு இந்த மேன்மை பெருந்திய இந்த பிரமாபுரம் சீர்காழியில் எழுந்தருளியுள்ள தோனிய பிறந்த சிவபெருமான் தான் அவரே எனக்கு இந்த ஞானப்பால் ஊட்டினது அப்படின்னு சொல்லி முடிச்சுடுறாரு இப்போ இந்த பாட்டோடைய பொருள் அதை பண்ணோட எப்படி பிரித்து பாடுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் திரும்ப ஒரு முறை ஐயா அவர்கள் எல்லா லைனையும் சேர்த்து பாடுவாங்க அதை நீங்கள் கேட்டுருக்கு அதுக்கப்புறம் அடுத்த முறை நம்ம பாடலாம் முதல்ல அவங்க இந்த பாடம் முழுவதும் எப்படி அந்த ரூபக தளத்தில் அவங்க பாடுறாங்கிறத பார்க்கணும் திருச்சிற்றம்பலம் தோடுடைய
செவியன் தோளுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை காடுடைய சுடலை பொடி பூசிய உள்ளம் கவர் கழ்வன் ஏடுடைய மலரான் ஏடுடைய மலரான் உனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மாள் இவனன்றே. திருச்சிற்றம்பலம். இப்போ இந்த பாடலை வந்து நீங்கள் ஒரு தடவை கேட்டு பார்த்துட்டு திரும்ப பயிற்சி பண்ணிட்டு நாளைக்கு இந்த வகுப்பில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டோமோ அவங்க எல்லாருமே அவங்க சனிக்கிழமை ஃபுல்லாக நம்ம வந்து இந்த இந்த வகுப்பில் கலந்துக்கிறவங்க வந்து எப்படி பாடுறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொருத்தவங்களாக பாட சொல்லி அந்த திருத்தங்களை செய்கிறது தான் சனிக்கிழமையுடைய வகுப்புடைய திட்டம். அதனால் இப்போ சொன்ன பாடலை திரும்ப மூணு பாடலையும் நீங்கள் என்ன பண்ண பயிற்சி பண்ணணும், வாழ்த்து நாலு துதி தோருடைய சொல்லி கொடுத்த பாடலுக்கு பயிற்சி பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தவங்களும் அவங்க கற்றுக்கிட்ட அந்த பாடலை பாடி காமிக்கணும். அதில் ஏதாவது திருத்தம் இருந்துச்சு அப்படின்னா ஐயா வந்து நாளைக்கு திருத்தத்தை செய்வாங்க. நாளைக்கு எதுவும் புதுசாக எந்த பாடலும் கிடையாது. இந்த மூணு பாடலையும் திரும்ப ஒவ்வொருத்தவங்களும் பாடி காமிக்கணும். இப்போது இந்த நேரம் முடிவடைஞ்சதுனால இதோட நம்ம வகுத்த வந்து முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேட்கலாம். நாளைய வகுப்பு ஒவ்வொருத்தவங்களும் அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதை வந்து பாடி காமிக்கணும்.